ஐயா தியானம் செய்யும் பொழுது உடனே தூக்கம் வருகிறது என்ன செய்வது ரிப்ளை ப்ளீஸ் தூக்கம்ன்றது அற்புதமான ஒரு பரம்பொருளால் நேராக அனுகிரகிக்கப்பட்ட நாமும் அதுவும் வேறு இல்லை என்றே என்பதை உணர்த்தி கொண்டிருக்கும் சதா உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரே நிரூபணம் ஒரே ஆன்மபொருள் மயமான ஸ்தலம் அது வந்ததுன்னா தியானம் செய்யும்போது வந்ததுன்னா தூங்கிடுங்க பக்கத்துலேயே தலகாணி ரெடியாக வச்சுருக்க டபால்னு சாஞ்சிருங்க எவ்வளோ நேரம் தூங்க முடியுமோ தூங்க ஆனால் எழுந்துப்பீங்கல்ல என்ன நான் விடாதில்லை உங்களை எழுப்ப வச்சிடும் இல்லை அன்னைக்கு கர்மாவாக எழுப்ப வச்சிடும் இல்லை நினைப்புக்களாக நினைக்கணும் பேச்சுக்களாக பேசணும் செயல் புரிபவர்களாக மாறணும் விளைவுகளை எதிர்பார்க்கணும் எல்லாம் நான்ல லோடாயிருக்குல்ல திருப்பி நான் தான் உங்கள் இலக்கு நானும் மனமும் ரெண்டே ரெண்டு லெக்கில் ஃபுல்லாக பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த எண்ண ஓட்டங்கள் கொண்ட உலகத்தை பற்றிய வார்த்தைகள் கொண்ட அர்த்தங்கள் கொண்ட உணர்ச்சிகள் கொண்ட ஒரு மனம்னு ஒன்று இருக்கா உள்ள அதாவது யோசிப்பவன் யோசனைகள் யோசித்தல் யோசனைகள் நினைப்பு மறப்புகள் நினைப்பவர்கள் மறப்பவர்கள் நினைத்தல் மறத்தல்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அனுபவங்கள் அப்படின்னு அது நடக்கும் பொழுது ஜஸ்ட்டு பாருங்க நம்ம பண்ணுறது தியானம் கிடையாது தியானம்ன்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கு என்ன தியானத்தையும் எல்லா இடத்தையும் கெடுத்து விட்டுருக்காங்க பிறந்தவனே இல்லாத இடத்துல எல்லாரையும் பிறவி எடுக்க வச்சிருக்காங்க பிறந்தவர்களாக மாற்றியிருக்கிறார்கள் அதில் நல்லா வாழறவங்களாகவும் நல்லா வாழாதவர்களாகவும்லாம் ரெட்டை ரெட்டையாக மாற்றி வச்சுருக்காங்க வாழ்ந்த வர்க்கத்தில் ஃபஸ்ட்டு பிறந்தவனே இல்லை அந்த பிறந்தவனில் பணக்காரனாக இருக்கிறவன் அவன் உத்தரவு வந்துடுவானா அந்த பிறந்தவனில் ஏழையாக இருக்கிறான் அவனு வந்துடுவானா அந்த பிறந்தவனில் உத்தமோத்தவன் ஆன்மீகத்தோட உச்சத்தில் இருக்கிறவன் இந்த போலி ஆன்மீகத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்க திறந்துருவானா ஒன்றும் தெரியாத பாமரன் ஆன்மீகமே தெரியாத நாத்திகவாதி அவனு இருந்துருவானா எல்லாம் வார்த்தை ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நம்ம யோசிக்கிற ஒரு வார்த்தையிலையும் ஒன்றுமே இல்லை சத்து சாரம் இல்லை ஏன்னா நாம் பிறப்பை கடந்து அழுந்த உறக்கத்தில் சுரூபமாகவே இருக்கின்றோம் அதனுடைய தன்மை மௌனம் அச்சலம் அப்படின்றது உணர்த்தப்படவில்லை ஆகவே நீங்கள் வந்து சும்மா இரு பண்ணுறீங்க சும்மா இரு பண்ணும்போது அலர்ட்னஸ் வேணும் என்ன அலர்ட்னஸ் உள்ள நான் உங்களை வச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வச்சு பண்ணணும் அது மனமாக எண்ண ஓட்டங்களாக பெருகிறதுக்கு முன்னாடி நிமி 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 நிமின்னு எண்ணம் வந்தாலும் சரி அடர்த்தியாக திட்டாக ஒரு பிரச்சனையில் நடு மையத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லா யோசனை பண்ணியிருந்தாலும் சரி கிச்சனில் யோசனை பண்ணுறது பாத்ரூமில் யூஸ் பண்ணுறது தோட்டத்தில் யோசனை பண்ணுறது ட்ரெயினில் யோசனை பண்ணுறது எழுந்தா யோசனை விடிகாத்தாலையில் யோசனை நடுராத்திரி படுக்க போகிற வரைக்கும் யோசனை ஜஸ்ட்டு நடுராத்திரி பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள திருப்பி எல்லா பிரச்சனைகளும் ஞாபகத்து வந்துட்டு போகுது ஆனால் ஒன்றுமே இல்லைப்பா யோசிப்பவனே இல்லைப்பா அப்புறம் வாழ்க்கைன்னா என்னங்க வாழ்க்கைன்னா உணரத்துக்கு வந்திருக்கோம் பொருளை உணரத்துக்கு வந்திருக்கோம் இந்த சதப்பிண்டத்துக்குள்ள உயிரோட்டத்தை அது புசு புசுன்னு மூச்சு விட்டுருக்கிறத பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் சும்மா உடம்புல வாழ்கிறதேவா ஜெயிப்பு விவரம் கட்டத்தனமா இல்லை உணராதவன் சொல்லி கொடுத்த ஆன்மீகம் அதெல்லாம் இங்க ஜெயிக்கிறது சாதிக்கிறது உணர்த்துறது புரிய வைக்கிறது உலகத்தை அப்படியே ஜகதோர் தாரணா ஒரு பாட்டே இருக்கு புரந்தரதாஸ் ஜகதோதாரண உத்தாரணான அதாவது ஜகத்தையே உத்தரிக்கிறவனா உத்தரிக்கிறவன என்ன காப்பாற்றுகிற ரட்சிக்கின்றவன் அந்த மாதிரி இந்த நானை எல்லா லெவல்லையும் பண்ணி வச்சுட்டாங்க குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது 2.5 வயசுலேருந்து ஆரம்பிக்குது அதனால எதுவும் வேணாம் தூக்கம் வருதா ஜஸ்ட் தூங்க திருப்பி எழுந்தவொடனே அல்லட்டா உட்காருங்க வெறுமனே உட்காந்துட்டு ஐயா என்ன படம் ஓட்டார்னு ஓட்டினாலும் சரி வெறுமை பார்ப்பேன் நீ பண்ண நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் கமெண்ட்டே கிடையாது திருத்தி அமைக்கவும் கிடையாது உங்க நான் வெறுமை 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 வெறுமையே ஞானமா மாறப்போகுது ஆன்ம பொருளா மாறப்போகுது சூரியன் போல ஆன்ம ஞானத்தை கொடுக்க போகுது ஆன்ம சூரியோதயமா மலரப்போகுது அதனால தூக்கம் வந்தா தவிர்க்காதீர்கள் எல்லாம் பண்ணுங்க திருப்பி எழுந்துட்ட உடனே எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காருங்க சும்மா ஆயிரல மினிமம் ஹாஃப் அன் அவர் மேக்ஸிமம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெறுமை உட்காந்து வெறுமை கேஷுவலா இப்போ இந்த போஸ்டர் வேணாம் அந்த போஸ்டர் வேணாம்
மூச்சு பயிற்சிலாம் வேணாம், மந்திர ஜம வேணாம், எதுவும் எல்லாம் உங்க பேரை கூட மறந்தா நல்லது, உத்தேசம் நல்லது, உத்தமம், பேரு பாவம் எல்லாம் உங்களுக்கும் நடக்க வேண்டிய வேலைகள்லாம் சூப்பரா நடக்கும். ஏன்னா இது கிளியர் ஆச்சுன்னா தான் அங்க நீங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்குன்னு நீ உடனே வந்து பெரிய ஞானியா எழுந்து போய் கதவை திறந்து ஐயா தங்களுக்கு என்ன வேண்டும்லாம் அப்படி மாத்தி கேட்க போறது இல்லை, கரெக்டா பிஹேவ் பண்ண போறீங்க. அங்கெல்லாம் கரெக்டா பண்ணிப்போம், எதையும் கோட்டை விட்டுற மாட்டோம். நம்ம கொடுத்த கடனை கரெக்டா கேட்டு வாங்கிப்போம், அது மாட்டுக்கு அதெல்லாம் நடக்கட்டும். பட் எல்லாத்துக்கும் மூலமாக இங்கு செயல்படும் இந்த நான் பின்னாடி வாழும்போது மனமும் இல்லைன்னு தெரியும். தனியா நிறைய ஃபஸ்ட்டு மௌனம் சிந்திச்சு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி சத்சங்க துணையோடு உள்ள போகும்போது தான் கிடைக்கும், நேராக வந்தால் தான் கிடைக்கும். இந்த சத்சங்கத்தை தவிர்த்துட்டு சும்மா அப்படி ஆ ஓகே இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போட்டு சுவைட்டு எடுத்துரும் அந்த சைலன்ஸ். அதனால லைட்டாகவும் எடுத்துக்காதீங்க. சத்சங்க பலம் சதா தேவை வாழ்க்கை. அதுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலகத்துக்கு.